அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளையும் கொள்கை குழப்பங்களையும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் ஹிஜ்ரி 70க்கு பிறகு இந்த சமுதாயத்தில் தோன்றிய ஒரு குழப்பம், கத்ரியாக்கள் என்ற பெயரிலே விதி என்று எதுவும் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை தானே தான் தீர்மானிக்கிறான், அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இறைவன் அவன் மீது திணிப்பது இல்லை என்ற ஒரு கருத்தை கத்ரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் முன்வைத்தார்கள். அதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைத்து இதெல்லாம் வந்து விதின்னு ஒன்று கிடையாது என்பதற்கு சான்று என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு போட்டியாக முர்ஜியாக்கள் என்ற பெயரில், சாரி ஜபரியாக்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தினர் தோன்றி இவங்களுக்கு மறுப்பு கொடுக்குறோம் என்ற பெயரில், மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய தீர்மானப்படி உள்ளது தான் என்ற ஒரு திட்டத்தை வைத்து அந்த அவங்களுக்கு மறுப்பு என்ற பெயரில் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்கிறான், நமக்கு ஒன்றுமே கிடையாது, நமக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ரெண்டு சாராருமே தங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக ஆதாரமாக திருக்குரான் வசனங்களை தான் காட்டினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம் நேற்றும் நேற்றைய முன்தினமும். இந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன, அந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். ரெண்டுமே குரானில் இருக்கிறது. இப்போ அதை பார்க்கும் பொழுது இது வந்து விதி இருக்குதுன்னு நம்புனா அந்த வசனத்தை மறுக்கிற மாதிரி ஆகுது, அந்த வசனத்தை நம்புனா இந்த வசனங்களை மறுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட உடனே இதுதான் குழப்பத்துக்கு காரணம். இந்த மாதிரி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, ஒரு சாரார் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு சாரார் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி எழுந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் வாழும்போதே சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று விளக்கம் சொல்லிட்டாங்க. அதை இவர்கள் கவனித்திருந்தார்களே ஆனால் இவர் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு தனி குருவாயிர மாட்டார், அவர் ஒரு ஆயத்தை வசனத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு தனி குழுவாக ஆயிருக்க மாட்டார். அது என்ன அந்த ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வருகிறார்கள், வெளியே என்ன வீட்டில் இருந்தோ பள்ளிவாசலில் இருந்தோ வெளியே வருகிறார்கள். மனித மக்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த விதி சம்பந்தமாகவே இதே மாதிரி சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே வர்றாங்க, அவங்க வாழுகிற காலத்திலேயே சஹாபாக்கள் இது மாதிரி சர்ச்சை பண்ணுறாங்க. அது அதை பார்த்த உடனே விதியை பற்றி எப்படி சர்ச்சை, இதான் சர்ச்சை வேற என்ன, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பாருங்கள் இந்த வசனம்லாம் சொல்லுதுல்ல, அதெல்லாம் இருக்குங்க, நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க, இல்லைங்க நம்ம தாங்க எல்லாம் இப்படிங்கிற மாதிரி, நம்ம செயலில் நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாராரு, இன்னொரு சார் நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம வாட்டு ஒரு தூங்க வேண்டியதாங்க, அல்லாஹ் நம்மளை நல்லவனாகணும் அதை வாய்க்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாராருமாக பேசிக்கொண்டு அந்த மாதிரி சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது வசனங்கள் அப்படி தான் சொல்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் வந்து மாதுளை முத்துக்கள் வெடித்தது போல கோபம், கோபத்தில் அப்படி செவந்து போய் மாதுளம்பழம் மாதிரியான் மாதுளம் விதை மாதிரி மாதுளம் சுளை மாதிரி அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப செவந்து விடுகிறது கோபத்தில். கோபம் வந்தால் மனிதனுக்கு சிவப்பாக செவத்தவர்கள் ரொம்ப சிவப்பாக போயிடுவாங்க மூஞ்சி. இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை கோபத்தினால் ஏற்படுது. ஏற்பட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து ஒன்றோட ஒன்று நீங்கள் மோத வைக்கிற வேலையை செஞ்சுருக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய வசனம் இதுவும் அல்லாஹ்வுடைய வசனம் அது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து இதுக்கு அது முரணாக இருக்குது அதுக்கு இது முரணாக இருக்குது என்று மோத விட்டு கொண்டு வேடிக்கை பார்க்குறீங்களா,
உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் வந்து அழிஞ்சு போனது வந்து இதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஹாதா ஹலக மன்கான கபலகும், உங்களுக்கு முந்தி இருந்த சமுதாயத்தவர்கள் இந்த போக்கினால்தான் நாசமா போனார்கள். அப்போ அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய வேத வசனங்களை உங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக நம்பிக்கிறன்னு முரண் இருக்காதுன்னு, முரண் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா உங்களுக்கு அறிவில்லைன்னு விட்டுரு வேணும். நீங்கள் அதில் போட்டுக்கிட்டு இது இதான் சரி அதான் சரின்னு அல்லாவுடைய வசனங்களில் நீங்கள் முரணை கற்பிக்கிறீங்களா? வேதத்தில் முரணை கற்பிச்சுன்னா நாசம் தானே. நம்ம ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் அல்லாவை நம்புறது, மாணவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறதுன்னு அந்த பட்டியலில் இருக்கிறது. வேதங்களை நம்புறதுன்னா என்ன? வேதங்களில் முரண்பாடு இல்லைன்னு நம்பணும். மனிதன் தான் முரண்பாடாக பேசுவான், படைத்த இறைவன் முரண்பாடாக பேச மாட்டான். அவனுடைய இறைவன் என்பதற்கே வித்யா தனி தன்மையை என்ன, முரண்பாடு இருக்காது என்பது தான். நம்ம நேற்று சொன்ன மறந்துடுவோம், அல்லாவுக்கு மறதி கிடையாது. நம்ம டென்ஷன் ஆனால் சொல்ல நினச்சதே நம்மளுக்கு இதாக போயிடும். சில விஷயங்கள் நேற்று தெரியாத விஷயம் இன்றைக்கி தெரியும். நேற்று தெரிஞ்ச வச்சு ஒன்று பேசியிருப்போம், இன்றைக்கி கூடுதலாக தெரிஞ்ச வச்சு வேறு ஒன்று பேசியிருப்போம், முரண்பாடு ஆயிரும். அப்போ அல்லாவுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பலவீனம் அல்லாவுக்கு இருக்குதா? அப்போ அல்லா ஒரு செய்தியை சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் எப்படி நம்பணும்? அவன் கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படின்னு நீ நம்புங்க. இந்த மோத விடுற வேலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க, தெரியலன்னா இது அல்லாவுக்கு தான் தெரியும், எங்களுக்கு முரண் மாதிரி தெரிஞ்சாலும் அல்லா முரண்பட்டு பேச மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கிறீங்க. விதி விஷயமாக நீங்கள் வந்து சர்ச்சை பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக் என்பது காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பதிலை மக்களுக்கு சொன்னார்கள். இது முஸ்னது அகமதுங்கிற நூலில் 6381 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் பிஹாதா இந்த போக்குனால தான். என்ன செய்தார்கள்? லரபு கிதாபல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொன்றோடு மோதவிட்டார்கள். இதுக்கு அது முரண், அதுக்கு இது முரண் என்று பேசினார்கள். இதனால்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முரண்பட்டு போயிட்டார்கள். இப்போ இன்னமா உன்சிலல் கிதாபு, வேதம் என்னது, அப்போ இது முஸ்னத் அகமதில் 6381 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பிஹாதா, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் அழிந்து போனது இதனால்தான். எதனால்? லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியோட, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட, ஒரு சூறா இன்னொரு சூறாவோட அவர்கள் மோதவிட்டு மோதல் போக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் ஓ இன்னமா நுசிலல் கிதாபு, இந்த வேதம் அருளப்பட்டிருப்பது எதற்கு என்று சொன்னால், யு சத்தியகு பாலுகு பாலா, ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது எதுக்கு என்று கேட்டால், உன்னை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கே தவிர அது முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு வந்து அருளப்படவில்லை. எனவே ஃபலா து கதிபு பாலுகு பாலா, ஒன்றை கொண்டு ஒன்றை முரண்பட்டதாக ஆக்கி பொய்யாக்கிறாதீங்க. இதை ஏற்றுக்கிட்டு அதை மறுத்துறாதீங்க, அதை ஏற்று நீங்கள் இதை மறுத்துறாதீங்க. ஒமா அலிம்தும் மின்ஹு ஃபகூலு, எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க. ஒமா ஜஹில்தும் ஃபகுலுஹு இலா ஆலிமிஹி, தெரியாத விஷயத்தை தெரிந்தவற்றை விட்டுட்டு போயிருங்க. முரண்பாடு மட்டும் ஒரு காலத்திலையும் கற்பிக்காதீங்க, நீங்கள் நாசமாயிருவீங்க. அப்போ இந்த விதிங்கிற ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு சர்ச்சை ஏற்பட்டு முரண்பாடு ஏற்பட்டு அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்வும் சொல்லிவிட்டார்கள். இது வேறொரு விதமாக முஸ்லீம்கிற நூலில் 4818 ஹதீஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பி இஃத்திலாபிகும் பில் கிதாப், வேதத்தில் முரண்பாடு கற்பித்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள். அப்போ இந்த மெசேஜ், இந்த ஆதாரங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்கிறோம். என்ன உண்மை? இந்த விதியை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் முரண்பாடு மாதிரி இருந்திருக்கிறது. நமக்கு இல்லை, குர்ஆன் யார் காலத்தில் அருளப்பட்டது அந்த மக்களுக்கு, ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலேயே. நம்மகளுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலேயே இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, அதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒருத்தர் கவுண்டர், குர்ஆனுக்கு குர்ஆன் வச்சு கவுண்டர் கொடுக்குறாரு. ரெண்டு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேதத்தை எல்லாம் தந்திருக்கிறான், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாம் தந்திருக்கிறான், ஒன்று ஒன்று எதிர்க்கிறதுக்கு எல்லாம் தரலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றோடு ஒன்று இதுக்கு அது முறை அதுக்கு முறை இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த முரண்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டு அவங்க அந்த ஆர்குமெண்ட் பண்ணப்பட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் தடுக்கப்படுது. எப்படி தடுக்கப்படுது அதான் கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கொண்டா நான் விளக்குறேன்னு விளக்கவே இல்லை, முரண்பாடு தானே கொண்டா எதுக்கு முரணு. அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் சர்ச்சை பண்ணாத, இதில் வந்து சர்ச்சை பண்ணாதே என்று சொல்கிறார்கள். இந்த விதி விஷயத்தில் நீங்கள் சர்ச்சை பண்ணீங்க என்று சொன்னால் உங்களுக்கு குழப்பத்தில் தான் வந்து முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சில விஷயங்கள் விளங்க முடியாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒன்று வச்சிருக்கிறான். உனக்கு அப்படி தெரியுது, உன் அறிவுக்கு முரண்பாடு மாதிரி தெரியுது தவிர இந்த ஒரு விஷயம். மற்றபடி நீ மறுமையில் போய் அல்லாஹ் எழுப்பி வேற மாதிரி அறிவை தருவான்ல, அப்போ வந்து உனக்கு முரண்பாடாக தெரியாது. மேலோட்டம் பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரியும். அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அறிவை நம்ம கொடுத்துட்டானா, கொடுக்கல. இன்னைக்கு கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எஸ் அலுவலு காணி ரூஹ், ரூஹுண்டா என்ன, உயிருண்டா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு விட உயிருக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்குறாங்க ரசூல்லாட்ட வந்து. ரசூல்லா என்ன செய்யலை, உயிர் தானே இந்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் சொல்ல நினச்சா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் நினச்சா உயிர்னா என்னன்னு தெரியாததுக்கு ரசூல்லாவை விட்டு அல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம், உயிருக்கு விளக்கம் கேட்குறாங்க இந்தா இதுதான் விளக்கம் சொல்லு அப்படின்னு இருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்ல சொல்கிறான், ஒமா ஊத்தி துமின எல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் அறிவு. இன்னும் பெருசாக நினச்சி ஆடு மாட கூட உங்களுக்கு கூட இருக்கலாம், அல்லாவோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு கம்மியாக தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாவுடைய அந்த ஞானத்தோடு கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுங்கிறது உண்மையில் ரொம்ப கம்மி, கம்மியான அறிவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை கொண்டு உயிருண்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கவே இயலாதுன்னு சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் 14 நூற்றாண்டு தான் முயற்சி பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது தான் நடக்குது, முடியல. என்னென்னத்தையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை, என்னென்ன விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிச்சி இதான் அதான் ஜீனோ மரபணுக்கள் எல்லாம் எடுத்துவிட்டானுவோ. உயிருண்டா என்ன சொல்லு, உயிருண்டா என்னப்பா என்ன, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உயிருக்கு எவனுக்கு விளக்கம் சொல்ல முடிய மாட்டேங்குது. உயிருண்டா என்னன்னு விளக்கம் காலங்களேன், அது அதெல்லாம் சத்தெல்லாம் இல்லாமல் போயிடுறது, தேய்மானம் ஆகி ஒரு மிஷின் ரிப்பேராக போய் அப்படின்லாம் வருது. அந்த மாதிரி சொல்ல இயலுமா, ஒரு இளைஞனும் ஓடி போயிடுறான், அவனுக்கு கண் நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது, ரத்தம் நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுறான். இவன் ஏன் போனான், இவன் என்ன போணுச்சு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவன்கிட்ட என்ன போயிருக்குன்னு பாருங்களேன், ஒன்றுமே போகலை, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறது. அவன் ஆள் போட்டுன்னு போயிட்டான். சில பேர் என்ன செய்யணும், 140-140 இருந்துக்கிட்டு நல்லா கடிச்சு கடிச்சு இறச்சி சாப்பிட்றான், டிவியில் காட்டுறாங்க 140 கிழவர் இறச்சிதுங்கிற காட்சின்னு காட்டுறாங்க. அவன் 140 அவனுக்கு தைரியமான ஆகலை. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இவன்கிட்ட என்ன இருக்குது, அவன்கிட்ட என்ன இல்லை, என்ன இவனுக்கு சொல்ல முடியல. அப்போ உயிரெண்டு ஒன்று இருக்குது, அது என்னங்கிறது எவனாலையும் சொல்ல முடியல. உயிரெண்டா என்ன அது தெரியாதுன்னு எல்லாம் சொல்ல சொல்கிறான். அது உங்களுக்கு முடியாது, அது என் வேலை, அது எனக்கு தான் அது தெரியும். உங்களுக்கு குறைவான அறிவு தான் வழங்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்ல சொல்கிறான் பாருங்களேன். அந்த மாதிரி உயிருக்கு உள்ள உயிர் விஷயத்தில் எப்படி விளக்கம் சொல்லாதே என்று தெரியாது என்று எல்லாம் சொன்னானோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் எல்லாம் என்ன பண்ணுறான். விதியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இது ஒரு நுட்பமான விஷயம். ஏன் நுட்பமான விஷயம், நீங்கள் எடுத்து பாருங்கள், இதை சொன்னாலும் முரண்போடும், அதை சொன்னாலும் முரண்போடும். நீங்கள் குரானை வச்சுருங்க, ஹதீஸெல்லாம் வச்சுருங்க, நம்ம அறிவை கொண்டு விதி இருக்குன்னு நீங்கள் சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் விதி இல்லைன்னு பண்ணட்டும், விதி இருக்குங்கிறது நீங்கள் பேசினாலும் அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்படும், விதி இல்லைன்னு பேசினாலும் அங்கேயும் குழப்பம் ஏற்படும். ரெண்டுக்கும் ஏற்றவாறு உள்ள நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்க, ஒரு மனுஷன் அதாவது விதி 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 இல்லைங்கிற மாதிரி நம்ம தானே தீர்மானிக்கிறோம். இது எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய அறிவாளியாக இருக்கிறான், பெரிய சிந்தனையாளனாக இருக்கிறான், ரொம்ப பெரிய விவரம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த மாதிரியான ஒருத்தன் ஒரு கடை வைக்கிறான் வணங்குதா, இன்னொருத்தன் வந்து கை நாடுத்தான், கையெழுத்து கூட போகிற தெரியாது, ரேகை வைக்கிறவன், அவன் ஒரு கடை வைக்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் பெரிய கோடி சொன்னா போயிடுறான், யாரு கை நாட்டு. இவன் என்ன பண்ணுறான், பெரிய மெத்தப்படிச்சவன், அவன்கிட்ட போய் ஏதாவது கணக்கு வேலை இருக்கான்னு கேட்குறான். அப்புறம் கடையெல்லாம் ஊற்றி முடிவிட்டு உங்கள் கடையில் வேலை இருக்கான்னு கேட்குறான். அப்போ வந்து அவன் அவன் தான் தீர்மானிக்கிறான்னு சொன்னால் உலகத்தில் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு அன்னை ஏன் செய்யலை, நான் தான் தீர்மானிக்கிறேன்ட்டு பார்த்தா எப்படி உலகத்தில் இருக்குன்னு. விவரம் உள்ளவன்லாம் பணக்காரனாக இருக்கணும், கூமுட்டையெல்லாம் ஏழையாக இருக்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா, அப்படி தான் உலகம் இருக்குதா. கூமுட்டை கூமுட்டு இன்னும் சொல்ல போனால் அதிகமான எல்லோரும் பணக்காரெலாம் கூமுட்டுன்னு சொல்ல வரல, ஒரு 60% விவரமற்றவர்கள்ட்ட தான் பணம் குவிஞ்சிருக்குது. வழங்குதா, 60% நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்களில் 60% பேருக்கு ஒன்றும் தெரியாது. இவன் எப்படி வந்தான்னு நினைக்கிறவங்க இருக்கு, இவன் எப்படி பணக்காரனாக போனால், நம்ம படிக்கும்போது வாத்தியார் மாடு மைக்க கூட உதவ மாட்டான்னு சொன்னானே, இவன் எப்படி எப்படி நினைக்குவோம், நம்மளே பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பணக்காரனா போனான், நம்மளே வியந்து ஆச்சரியப்படுறோமா இல்லையா. அதே நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க முட்டே உனக்கு பயங்கரமான எதிர்காலம் இருக்கும்பார் வாத்தியார், ஒருத்தனை பார்த்து சொல்லுவார் உனக்கு எங்கேயோ போயிடுவேன்,
எங்க போவான் கடைசியில? ஆமா, எங்கேயும் போக மாட்டான். அப்ப நம்ம என்ன விளக்குறோம்? இவ்வளவுக்கு பெரிய ஆற்றல் அறிவுகள்லாம் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு அறிவுலாம் ஒழுங்கா திட்டம் போடுவான், அழகா கணக்கு வச்சிருப்பான், ஏமாற மாட்டான், ஆளுக்கு நல்லா கவருவான், அழகா பேசுவான், அதனால யாரும் ரொம்ப நடக்கும், அதனால காசு கூட கிடைக்கும். இவன் வந்து படிக்காதவன் தப்பு தப்பா பண்ணிடுவான், 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் பாக்கியை கொடுத்துருவான், ஆளுக்களை கவர தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது, இவனுக்கு வியாபாரம் குறையும், நஷ்டப்படும் அப்படின்னு நம்ம கணக்கு கணக்கு அது. ஆனால் நம்மளை மிஞ்சி ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? இப்போ அந்த கணக்கு ஏன் இப்போ நடக்கலை? கணக்கு அதான், அந்த கணக்கு சரியாக இருந்தால் விதி இல்லை, அவன் வந்து தீர்மானிக்கிறான்னு இருந்தால் என்ன நடந்திருக்கணும்? அறிவாளி பூரா மடக்கார நடக்கணும். அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புல ஒன்றுலாம் புகழ்ந்து புகழ்ந்து பிச்சை வாங்கி தீர்மானுவோம். புலம் வந்து அந்த காலத்தில் அறிஞன், அந்த காலத்தில் அறிஞன் இலக்கியங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த புலவனுக்கு என்ன வேலை? ஊர் உழைப்பு செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, தொழில் பண்ண தெரியாது. மன்னர்கள் ராஜாக்கள் இருப்பாங்கள்ல, அங்கே போயிட்டு ராஜாவுடைய தலை அப்படி இருக்குது, ராஜாவுடைய கை இப்படி, ராஜாவுடைய கண் அப்படின்னுக்கிட்டு அவருடைய ஆட்சியை, அவருடைய ஓடலை, அவருடைய பொண்டாட்டியை, அவருடைய வீட்டை எல்லாம், அவருடைய சாதனையை வர்ணித்து வர்ணித்து என்ன செய்வாங்க? ஒன்று ஒன்றுக்கும் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எத்தி பிழைக்கிறது தானே? எத்தி பிழைக்கிற அளவுக்கு தானே அறிவாளிகள் எல்லாம் ஆக்கி வச்சுருந்துருக்கிறான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறீங்க, நம்ம அஜித் மரல் எடுத்துக்கிறீங்களேன், அஜித் மரல் 7 வருஷம் படித்த ஆளுமங்களாக இருக்கிறாங்க. படிக்காதவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறது வாங்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், மார்க் அறிவை கற்றவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, உலக அறிவை கற்றவங்களும் விதிவிலக்காக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அறிவு திறமைக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்ம லாஜிக்கு சொல்லுது அதுக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுது. நம்ம அறிவு என்ன சொல்லுது இல்லையா? அறிவுலேட்டு இப்படி சம்பாதிக்கிறது, கணக்கு பக்கத்துலேயே இப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது? நம்ம அறிவுக்கு ஒத்துக்கிறல. அறிவுக்கு ஒத்துக்கிறாட்டால் நடக்கிறது தானே. உங்கள் அறிவுக்கு ஒத்துக்கிறாட்டில் உங்கள் அடுத்த வீட்டில் பார்க்குறீங்களே, உங்கள் ஏற்ற வீட்டில் பார்க்குறீங்களே, உங்களுடைய சக தோழரை பார்க்குறீங்களே, அவன்லாம் முட்டாளெலாம் நல்லா இருக்கிறானே, நல்ல அறிவாளிலாம் கீழே கிடக்கிறானே. அப்போ நம்ம சொல்கிறோம், இப்படியான நம்ம நடைமுறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் விதி இருக்குங்கிற மாதிரியும் இருக்குது, விதி இல்லைங்கிற மாதிரியும் இருக்குது, நடைமுறையிலையும் குழப்பம் இருக்குது. இப்படி வச்சு பாருங்களேன், இந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் விட்டுருங்க, இவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சுருங்க, தனியாக வச்சுருங்க, அவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சுருங்க, சும்மா பேசி பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் சும்மா பேசி எப்படி பார்க்குறது? எல்லாமே அல்லாஹ் தான் ப்ரோக்ராம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, அல்லாஹ் தான் அதை ப்ரோக்ராம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு எந்த விதமான உழைப்பும் தேவையில்லைன்னு ஆயிரும். அது சரின்னு வச்சு பேசுவோம். எது சரி? நம்ம நல்லவனாக நினச்சா நமக்கு முடியாது, நம்ம வந்து தொழுவ நினச்சா நமக்கு தொழுவ முடியாது, நம்ம நோன்பு வைக்க நினச்சா நமக்கு முடியாது. அல்லாஹ்வா நம்மளை அப்படி எழுதி வச்சுருந்தா தான் நம்மளால் முடியும். நம்ம வந்து நல்லது செய்ய மாட்டோம்னு அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னால் நம்ம தலைகீழ நின்றாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது? வந்து எழுத முடியாது, அதை அந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறது சரின்னு வச்சுக்கிடுவோம், அப்படிங்கிறது சரின்னு வச்சுக்கிடுவோம். இப்படி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன இடைஞ்சல் வருது? நம்ம உழைக்க வேண்டியது இல்லைங்கிறது வருது. அப்போ ஏன் நம்ம சம்பாதிக்க போகணும்? கடை வைக்க கூட தேவையில்லைங்க, அவன் தானே தீர்மானிக்கிறான். அவன் கிடைச்சவன் கிடைச்சா நான் கோடீஸ்வரன் நான் வேணா ஆயிடுவேன், என்ன நான் ஆக மாட்டேன்னு ஆக மாட்டேன், நம்ம வியாபாரத்துக்கு எதுக்கு போகணும், நான் எதுக்கு படிக்கிறதுக்கு போகணும், நான் அறிவாளி ஆவேன்னா நான் அறிவாளி ஆயிடுவேன், அறிவாளி ஆக மாட்டேன்னா அறிவாளி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் உட்காந்தா என்ன ஆகும்? இதை சரி நம்பிக்கொண்டு எதை எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படிங்க தொழுகைக்கு மட்டும் பேசக்கூடாது, நோம்புக்கு மட்டும் அதை பேசக்கூடாது. விதி நம்பினா ஒழுங்காட முடியும்ல, விதி இதுக்கு மட்டும் தானே விதி. உனக்கு எவ்வளோ ரிஸ்க்கு என்பது விதி தான், உனக்கு என்னென்ன வசதி கிடைக்கும் என்பது விதி தான், எவ்வளோ உனக்கு அறிவு கிடைக்கும் என்பது விதி, நீ நல்லவனாக இருப்பியா கெட்டவனாக இருப்பியா என்பது எப்படி விதியோ, எதுவும் விதி. இவனுக்கு 3 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பான், இந்த வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கும், இந்த வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்கும் விதி தான், இல்மும் விதி தான். ஒரு மனிதர் கிடைக்கிற எல்லா பாக்கியங்களும் வீடு வாசல் சொத்து சுகம் கார் பங்களா எல்லாமே விதி தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், விதியை நான் முழுசாக நம்புறதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ விதி தாண்டு தீர்மானிக்கிறதா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த ஒரு பாட்டு தான் நம்பணும், அந்த பாட்டு இல்லைன்னு முடிவு பண்ணுவோம். இந்த பாட்டு அல்லாஹ் தான் நம்ம தான் முயற்சி பண்ணுறோங்கிறலாம் கிடையாது. அவன் நம்ம மூலையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான், நமக்கு என்னென்ன வருமோ எல்லாம் ஏற்பாடு அவனே பண்ணிட்டான். அவன் பண்ணினது தான் கிடைக்குமே தவிர நம்ம பாடுபட்டால் கூட அவன் பண்ணாது கிடைக்காது இப்படிங்கிறதை நம்ம முழுசாக நம்பினால் நம்ம என்ன மாதிரி வாழணும், எப்படி வாழணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். அவன் தான் எல்லாம் ப்ரோக்ராம் தானுங்க. எனக்கு ஒரு இன்றைக்கி 1000 ரூபா கிடைக்கும்னா நான் வீட்டில் உட்காருப்பேன், கிடைக்கும்னு கிடைச்சிரும்ல, 1000 ரூபா கிடைக்கும் நல்லா எழுதி வச்சுட்டான்லப்பா, கிடைக்கும்னா கிடைக்கும், சரி கிடைக்காது நல்லா எழுதிட்டான், நான் ஒரு நாள் அப்புறம் சுற்றிட்டு வந்து எனக்கு என்ன நன்மை? கிடைக்காது என்று எனக்கு எல்லாம் எழுதி வைத்திருந்தால் நான் போய் சுற்றுவது வேஸ்ட்டு, கிடைக்கும் என்று எழுதியிருந்தால் அப்போ வேஸ்ட்டு தான், கிடைக்கும்ல தான், வீட்டில் உட்காந்தாலும் கிடைச்சும் போது
நான் எதுக்கு போகணும்? அப்போ வேலைக்கு போகக்கூடாது, படிக்க போகக்கூடாது, நான் அறிவாளி ஆக வேண்டாம் ஆயிடுவேன், நான் வந்து பெரிய பங்களா கட்ட வேண்டாம் கட்டிடுவேன், கார் வாங்க வேண்டிய இல்லைன்னா காரை வாங்கிடுவேன், நான் எதுக்கு போகணும்? அது பாட்டு வசனம் வந்து நிற்கும் காரு, அவன் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான், யாராச்சும் கொண்டாந்து தருவாங்க, இந்த அந்த காரை வச்சுக்க தருவாங்க அப்படிங்கிறத நான் வரணும். இதை நம்புறதா இருந்தால் இப்படி தான் நம்பணும். விதியை நீங்கள் முழுசாக நம்புறதா இருந்தால் எப்படி நம்பணும்? இப்படி தான் நம்பணும். அது முழுசாக நம்பலை, இப்போ நம்ம நம்ப முடியலை, சரி விதி இல்லைன்னு நம்பிக்கிறோம், அதெல்லாம் கிடையாதுங்க, விதியெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் நம்ம தாங்க டிசைட் பண்ணுறோம், நம்ம தாங்க முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அடுத்த கேள்வி அதில் வரும். என்ன கேள்வி வரும்? நம்ம தானே முடிவு பண்ணுறோம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அந்த கேள்வி கேட்குறோம். இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு என்ன செய்வேன், நீங்கள் அரை மணி நேரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது, இன்னொரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன ஆவேன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. சரி, இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் ரெண்டில் ஒரு பதில் தான் அவங்க சொல்லணும். நான் அரை மணி நேரத்துக்கு பிறகு செய்ய போகிறது என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும், அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லணும். சரியா? ரெண்டு தானே சொல்ல முடியும். அல்ல, அஞ்சு வருஷத்துக்கு நான் என்ன ஆவேன் அது அல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு கேளுங்க. இந்த நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட எந்த நம்பிக்கை? நம்ம தான் எல்லாம் டிசைட் பண்ணுறோம், அல்லாஹ்வுக்கு எந்த வேலையும் கிடையாது, நம்ம வேலைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நம்ம தான் நிலத்துக்கு பொறுப்பு. சரி, இப்போ நான் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னுடைய அறிவு நிலை என்ன, என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட நிலை என்ன, என்னுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, இவை அல்லாஹ்வுக்கு தெரியுமா, படைச்ச இறைவனுக்கு தெரியுமா அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒன்று தெரியும்னு சொல்லுவார், இல்லைன்னா தெரியாதும்பார். அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொன்னார்னு வைங்க, இது கூட தெரியாட்டி ஒரு அப்படி ஒரு இறைவன் நமக்கு தேவையா? இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவனுக்கும் தெரியுதுன்னு சொன்னால் அது ஒரு இறைத்தன்மையா? அவ்வளோ பலவீனமான ஒருத்தன் நமக்கு என்ன செஞ்சிட முடியும்? நமக்கு தெரிஞ்சது அவனுக்கும் தெரியும்னா அவன் என்னத்துங்க நமக்கு? அப்போ நமக்கு அப்படி ஒரு இறைவன் தேவையில்லை. இப்போ எல்லா பலவீனம் உள்ளவனா கடவுள் ஆயிடுறான், தெரியும்னு சொல்லிட்டான்னு வைங்க, அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்வேங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுக்கு எது தெரியுமா தான் நடக்கும், அதான் விதி. தெரியும்னு சொல்லிவிட்டான்னா விதி நம்புறான்னு அர்த்தம், அவன் விதி இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க. அவன்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்வேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியும் தான்ல, அல்லாஹ் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு நடக்குதுன்னு செய்யும். நீ பணக்காரன் ஆவேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அப்பவே நீ ஒத்துக்கிற ப்ரோக்ராம்னு ஒத்துக்கிற, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, நீ பணக்காரன் ஆவேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அப்போ நீ பணக்காரன் ஆகிற விஷயம் எழுதப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை அடையன் என்று சொன்னா தான் விதி இல்லைன்னு சொல்ல முடியும். விதி இல்லைன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னால் மாத்திரம்தான் விதி இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த இடைஞ்சல் ஒன்று வந்து நிற்கிது. அதே மாதிரி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், எல்லா விதமான உழைப்பும் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகி போயிடுது, அடிபட்டு போயிடுது. அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் எல்லாம் தீர்மானிக்கிறோங்கிறோம், நம்ம எல்லாம் தான் ஒழுங்காக பண்ணணுமே, பண்ணி அடிபட்டு போச்சே அதை பார்க்குறோம். இந்த மாதிரி முட்டா பையெல்லாம் பணக்காரனாவது பார்க்குறோம், அல்லாஹ் தான் டிசைட் பண்ணுறான்னா நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறான்னு என்ன நடந்திருக்குன்னு, அறிவாளி தானே பணக்காரன போயிருக்குன்னு, நம்ம தான் இந்த காரியத்தை தீர்மானிக்கிறதா இருந்தால் நல்லா செய்கிறவன் வெற்றி பெறுவான், சரியாக செய்யாதவன் தோல்வி அடைவான். நம்ம அப்படி பார்க்கலையே உலகத்தில் இப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இது ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டாபிக். அப்போ இந்த எவனுமே விதி இல்லைன்னு அறவே மறுத்துக்கொண்டும் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. விதி இருக்குது முழுசாக இருக்குதுன்னு நினைத்து கொண்டும் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னால் அவன் எதுவுமே செய்ய மாட்டான், வீட்டில் உட்காந்துருக்கணும். அப்போ இது எந்த நம்பிக்கையை முழுசாக எடுத்துக்கொண்டாலும் நமக்கு அது முரண்பாடு மாதிரி தெரிகிறது, முரண்பாடாக தான் இருக்கிறது. அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா, மற்ற மார்க்கங்கள் சொல்கிற மாதிரி விதியை சொல்லாமல் ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு விதியை சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? விதியை நீங்கள் எப்போ பேசணும் என்றால், எப்படி நம்ப வேண்டும் என்றால், நடந்து முடிந்த விஷயத்திற்கு விதியை பேசு, நடக்க வேண்டிய விஷயத்துக்கு பேசாத. இப்போ எந்த பேலன்ஸாக நிற்கிது இஸ்லாம் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வழக்கம் என்ன? எது நடந்து முடிஞ்சிருச்சோ, இப்போ பத்து நிமிஷத்துக்கு முந்தைய என்னுடைய விதி என்ன அதை நான் பேசலாம். நடந்துருச்சுல, பத்து நிமிஷத்துக்கு முந்தைய நாங்கள் வந்து நின்றுட்டேன், அதான் என்னுடைய விதி. பத்து நிமிஷத்துக்கு முந்தைய உங்களுடைய விதி என்ன? இங்கே வந்து உட்காந்துட்டீங்க, அது உங்களுடைய விதி. பத்து நிமிஷத்துக்கு பிந்தி என்ன? தெரியாது, பின்னு ஒரு வெடி விடுவோம், குண்டு வெடிப்போம், ஓடி போயிடுவோம். நீங்கள் நினைக்கலாம் பதினொன்று வரைக்கும் நாங்கள் இருப்போமேண்டு, அது அதை மீறி ஏதாவது நடந்துட்டு ஓடி போயிருவில்ல, பயங்கரமாக சத்தம் கேட்டாக்கே உட்காந்துருப்பீங்களா, ஓடி போயிட மாட்டீங்களா? ஒரு நிலநடுக்கமே வந்துருச்சு, எல்லாம் ஆக கூட சத்தம் கேட்குது, பதினொன்று வரைக்கும் நீங்கள் இருப்பேன்னு அடி சொல்ல இயலுமா? அப்போ நம்ம பதினொன்று வரைக்கும் இருக்கோம்னு சும்மா நம்ம ஒரு அனுமானமாக இருக்குமே தவிர கன்ஃபார்மாக சொல்ல இயலுமா? அப்போ பத்து நிமிஷத்துக்கு பிந்தி நம்ம விதை அட உசுரோடு இருப்போம்னு சொல்ல இயலுமா? இப்படி உட்காந்துட்டு இப்படி போயிட்டாருன்னு செய்கிறது வராது.
அப்படி இருக்கலாம்ல. அப்ப 10 நிமிஷத்துக்கு முந்தின விஷயம் நமக்கு தெரியும், 10 நிமிஷத்துக்கு பிந்தி என்ன, 10 நிமிஷம் அதிகமா சொல்றேன், 10 செகண்ட் கூட வச்சுக்கலாம், 10 செகண்டுக்கு பிந்தி உள்ளது என்ன தெரியாது. அப்ப அப்ப நம்ம இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா, நடந்து முடிஞ்சது விதின்னு உனக்கு விதி தெரியுதுல, அதை மட்டும் விதின்னு சொல்லிக்க. எதை விதின்னு சொல்லிக்க, நடந்து முடிஞ்சிருச்சா, பாப்பா மூத்த போயிட்டாரா, எல்லா உழைப்பும் பண்ணனியா, மருத்துவமனை ஒழுங்கா பாத்துட்டியா, அதை மீறி மூத்தா போயிட்டாரா, நம்ம என்னங்க பண்றது, நம்மளால என்னது பண்ணிட்டோம், அவன் நாடணும்ல அப்படின்னு சொல்லு. நோய் வாய்ப்பட்டு கிடக்குறாரு, அப்ப அந்த நேரத்தில் சொல்லிவிட என்னது, நம்ம என்னங்க பண்றது, அல்ல நாடுனா குணமாகுங்க இல்லாட்டி குணமாகாதுங்கன்னு சொல்லி வீட்டில் போட்டு நோய் போய் சேர்ந்துருவாரு. அப்ப நம்ம என்னங்க பண்றது, எப்ப பேசணும், மண்டை போட்டுன்னு பேசு, அவருக்கு எல்லா விதமான வைத்தியத்தையும் பண்ணிவிட்டு ஆள் மூத்தா போயிட்டார், அப்ப என்ன பேசணும், நம்ம என்னங்க பண்றது, நம்ம செய்ய வேண்டிய அவங்க தானே பண்ணணும், அதுக்கு மேலே அவனு நாடணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும்னு. எப்ப நடந்து முடிஞ்சவனை நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, இப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இப்ப என்ன அவர் பொழைக்கு வர சாவார நமக்கு தெரியாது, முயற்சி பண்ணணும். அதாவது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி நடந்துக்க, விதி இல்லைங்கிற மாதிரி நட, விதி இல்லாவிட்டால், விதின்னு ஒரு ப்ரோக்ராம் இல்லாவிட்டால் நீ எப்படி நடக்கணும் அப்படி நட. எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும், முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் என்னது பேசு, விதியில் ஒதுக்கி வச்சிரு. இதை நானா சொல்லல, கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல, இதை அல்லாஹ் சொல்றான். இதை வந்து அல்லாவே என்ன செய்யறான், அந்த குழப்பம் பண்ணாங்களே விதி சம்பந்தமா, அவங்களுக்கு பதில் மாதிரி அல்ல 57வது சூராவுல 22-23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியில ஏற்படுகிற எந்த முசீபத்தாக ஆனாலும், இந்த பூமியில யாருக்கு ஏற்படுகிற எந்த துன்பங்களாக ஆனாலும், ஒலாஃபி அம்புசிக்கும், உங்களுக்குள்ளே ஏற்படுகிற முசீபத்தானாலும், உங்களுக்கு உள்ளே ஏற்படுற முசீபத்தினா என்ன, நமக்கு வர தலைவலி, நமக்கு வர்ற காய்ச்சல், நமக்கு வர்ற வைத்த வலி, நமக்கு வர்ற மனக்கவலை, நமக்கு வர டென்ஷன், இதெல்லாம் நமக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்து. நமக்கு வெளியே ஏற்படுற முசீபத்தினா என்ன, நம்ம பாப்பா மூத்தா போயிடுறது, நம்ம அம்மா மூத்தா போயிடுறது, நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போயிடுறது, நம்ம காசில் நஷ்டம் ஏற்படுறது. வெளியே உங்களுக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும், உங்களுக்கு வெளியே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும், இல்லா ஃபி கிதாப், அது விதிப்பலகையில் நிச்சயமாக இருக்கிறது. என்ன ஏற்படும் அதெல்லாம் விதிப்பலகையில் இருக்கிறது. மின் கபலி அன் நபராக, அதை நீக்குவதற்கு முன்னாலேயே விதிப்பலகையில் இருக்கிறது. அந்த காரியத்துக்கு, அந்த பிரச்சனை தீர்வாவதற்கு முன்னாடியே அது விதிப்பலகையில் எழுதி வைத்திருக்கிறோம். இன்ன தாலிக்க அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால், இதான் பாயிண்ட். இங்க நல்ல வழக்கம் சொல்றான், லி கைலா தஸௌ அலாமா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயங்கள் இருக்குல்ல, அதற்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் ரொம்ப பூரித்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் இப்படி இந்த விதி என்பதை நம்ம என்ன செய்யறோம், பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இதை சொல்றான், என்ன சொல்றான், உங்களுக்கு தவறி போய்விட்டுச்சுல, ஏற்கனவே தவறி போனதுக்கு, ஏற்கனவே தவறி போனதுக்கு நீங்க கவலைப்படாமல் இருக்கிறதா இருந்தால், இந்த விதி நம்பிக்கை உங்களுக்கு வேணும். விதியை நம்பினவனுக்கு தாங்க கவலை சீக்கிரம் மறையும், விதியை நம்பாதவனுக்கு கவலை மறையவே மறையாது, காலமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பான். விதியை நம்புகிற முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் நார்மலுக்கு வந்துடுறாங்க. இன்றைக்கி அதிசயமாக பார்க்குறான், உலகமே பார்க்குறான், அதிகமாக தற்கொலை செய்கிறவங்க யாருன்னு சொல்லி, கேரளாவில் அதிகமாக படித்தவர்கள் உள்ள ஒரு மாநிலம், அங்கே அதிகமான தற்கொலைகளும் நடக்கிறது. அது ஏன் தற்கொலை நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆய்வு போட்டான். ஆய்வு போட்டு எப்படிலாம் பண்ணுறான், படித்தவர்கள் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க, ஆம்பளை எவ்வளோ தற்கொலை, பொம்பளையில் எவ்வளோ தற்கொலை, கல்யாணம் பண்ணிவிட்டு தற்கொலை செய்கிறவன் எவ்வளோ பேர், கல்யாணத்துக்கு முந்தி தற்கொலை செய்கிறவன் எவ்வளோ பேர், வறுமைக்கு தற்கொலை பண்ணுறவன், காதலுக்கு தற்கொலை பண்ணுறவன், அதுக்கு தொடர்புடி பல வகையாக பல கொஸ்டினை வச்சு எடுக்கிறான். அதில் ஒரு ஒரு அம்சம் என்ன எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், மத அடிப்படையில் எடுத்துக்கிறான், முஸ்லீம்களில் என்ன சதவீதம், கிறிஸ்தவர்களில் என்ன சதவீதம், இந்துக்கள் என்ன சதவீதம் தற்கொலை பண்றான் என்று சொல்லி, இதை ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு தற்கொலை செஞ்ச இடத்தையெல்லாம் போய் விசாரிக்கிறான். அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுக்கிறான், எந்தெந்த ஊரில் தற்கொலை செஞ்ச நியூஸ் வருதுன்னு போய் பார்க்குறான். இந்த அவங்களுடைய பெயர்களை வச்சு ஆய்வு பண்ணுறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறான், அதிசயிக்கத்தக வகையில் முஸ்லீம்களில் தான் தற்கொலை செய்பவருடைய எண்ணிக்கை வந்து 101 என்ற அளவில் இருக்கிறது. அதாவது 100 பேர் தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னால், அந்த தற்கொலை செய்தவர்களில் முஸ்லீம்களில் 100க்கு 1 தற்கொலை செய்யறான்னு அர்த்தம் இல்லை, தற்கொலை செய்யக்கூடியவர்களில் 100க்கு 1 தான் யார் இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான். ஆனால் கேரளாவில் 100க்கு நம்ம 25 இருக்கிறோம்.
கேரளாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 25% இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்ப 25% அங்க நம்ம இருக்கிறோம். அப்ப 100 பேர் செத்தா 25 நம்ம சாவணும். அதான சதவீதம். 100 பேர் நம்ம 125 இருக்கிறோம். அங்க வந்து இப்ப 4 கோடி இருந்தாங்கன்னா 1 கோடி நம்ம இருக்கிறோம். அதான் 25%, கால் பாக நம்ம இருக்கிறோம். இப்ப கால் பாக இருந்தால் 1000 பேர் தற்கொலை பண்ணுனா எவ்வளவு பேர் நம்ம முஸ்லீம் இருக்கணும் அதுல? 250 இருக்கணும்ல. ஆனா 250 இல்ல, 10 தான் இருக்குது. 1000 பேர் தற்கொலை பண்ணுனா எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கான்? 100 தான் இருக்கிறான், 1000 இருக்கிறான். அப்ப நம்ம விட்ட சதவீதம் சேர்த்து மொத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு உரிய அளவுக்கு அவன் சாவுறான். நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டாவில அவன் அவன் தான் சாவுறான். அந்த மாதிரி சாவுற கதையை பாக்குறோம். அப்ப இதை வச்சு ஆய்வு பண்ணிட்டு அது அவன் புள்ளி வரும்னு சொல்றான். இவன் இந்த முஸ்லீம்கள்ல தற்கொலையில் குறைவா இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை. சிறு வயசில் அவர்களுக்கு ஊட்டப்படுகிற மத நம்பிக்கை தற்கொலையிலிருந்து அவர்களை தடுக்கிறது. எப்படி தடுக்கிறது? அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவான்? என்னங்க பண்ற அல்லான்னு இல்லைங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, கோடியும் பொத்துன்னு போயிரு, வாழ்ந்து கட்டவனா போய் பிச்சை வாங்குற அளவுக்கு வந்துடுவான். முஸ்லீம் அல்லாம இருந்தான்னு வைங்க, விதியை நம்பாதவனா இருந்தான்னு வைங்க, 1 கோடி போச்சே, 1 கோடி போச்சே, 1 கோடி போச்சே, இப்படியே காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு முஸ்லீமா இருந்தவன் என்ன பண்றான்? 1 கோடி போச்சா, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா இருப்பான், 2 நாளைக்கு ஒரு மாதிரி, 3 நாள் என்ன செய்வான்? அதுக்கு நம்ம என்னங்க பண்றது? நம்ம தான் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணணும், கணக்கெல்லாம் உனக்கு தான் எழுதி வச்சோம், போயிடுச்சு, அதுக்கு என்ன அல்லா நாடணும்ல, அவன் நாடல அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க, நார்மலுக்கு வந்துடுறான். மெண்டல்கள் கம்மியாக நம்மள்கிட்ட தான் கம்மியாக இருக்கு. ஏன் விதியை நம்புறவன் மெண்டலாக மாட்டானே? மெண்டலாகிறது காரணம் என்ன? ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதை நினைவு ஊட்டுவது தானே மெண்டலாக்குது மனுஷனை. அப்போ ஒரு இழப்பு ஏற்பட்டுனா அதையும் நினச்சிக்கிட்டு போயிட்டாளா, பொண்ணாட்டி போயிட்டாளா, புருஷன் போயிட்டானா, இப்படி நினச்சிட்டு இருந்தா மெண்டல் தான். அப்போ அது எப்போ நார்மல் வரணு? 3 நாள் 3வது நாள் நார்மல் கூடிய வந்துடுறோம். இப்போ என்னப்பா அது யார் போவல எல்லாம் போவோம்? இன்னால் இல்லாயி அதைத்தானே சொல்லுது, இன்னால் இல்லாயி இன்னா இலகி ராஜுங்கிறத அவ்விதியைத்தானே சொல்லுது. இவர் மட்டுமா போயிட்டார்? இன்னால் இல்லாகி நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், இன்னா இலகி ராஜுவன், நாங்களே அவன்கிட்ட தான் போக போகிறோம், இவர் மட்டுமா போயிட்டாரு, நாங்களும் தான் போக போகிறோம் இப்படின்றது அது அது ஒரு விதி தானே, விதி நம்பிக்கை தானே. இவர்கள் நம்பி மத அடிப்படையில் இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த திக்ருகளும் அந்த துவாக்களும் அந்த அறிவுரைகளும் அவங்களை அதில் தடுத்து நிறுத்துது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம இஸ்லாம் நமக்கு என்ன வழி காட்டுதுன்னு சொன்னால், இந்த விதிங்கிறதை உங்களுக்கு ஒரு கிஃப்டாக நான் தந்திருக்கிறேன், குழப்பம் நினச்சிடாதியே, உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு இதுதான் உங்களுக்கு சுமை தாங்கி, இதை நம்புனா தான் நீங்கள் நார்மலாக உலகத்தில் வாழ இயலும், இல்லைன்னா உங்களால் நிம்மதி இழந்துருவீங்க. விதியை நம்பலை, நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி கவலைப்பட்டு தற்கொலைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? போயிரு, கோடி கோடியாக கடன் வந்தால் இப்போ என்னங்க செய்யறது? 1 கோடி ரூபா கடன் வரட்டுமே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? கொடுக்கத்தான் நினைக்கிறேன், இல்லையே அல்லா மேலே போட்டு விடுங்க. அது மாதிரியான ஒரு சுமயத்துக்கு வைக்கிறதுக்கு விதியை நம்புவது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? அந்த வகையில் இருக்கிறது. அதே மாதிரி திடீர்னு தாறுமாறா ஒரு செல்வம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவுக்கு பிறந்து வரட்டாங்க வணங்கதா. இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆகலாம். மன்மோகன் சிங்லாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்பார், அவர்லாம் பிறந்து வரா உண்டு, அவர் வருவது ஏதாவது கட்சி தலைவராக இருந்தாரா, ஏதாவது அவர் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது இருந்துச்சா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது கற்பனையாக பண்ணி பார்த்துருப்பானா? பண்ணி முடியல, திண்ணின்னா இருந்துக்க நான் வெளியே இருந்து ரிமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வண்டி வச்சிருச்சா இல்லையா? அது மாதிரி யோசிச்சு பார்க்குது, இந்த பையன் சரியாக இருப்பான்னு உங்களுக்கு கூட யோசிச்சு பிடிச்சி. இப்போ திடீர்னு பிரதமர், நாட்டுடைய பிரதமர்னா நீங்கள் என்ன ஆவிய? உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தாங்க இல்லாமல் மண்டை வெடி செத்து போயிடுவீங்க. அப்படி தானே வரேன். அது அதில் என்ன பண்ண அப்போ விதியை நினச்சி பாருங்கள், நமக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைத்தால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விதியின் மீது பழிய தூக்கி வச்சு நம்ம ஏன் இது என்னங்க இருக்குது? ஏன் உழைப்பா? அவன் நாடி இருக்கிறான், வந்துட்டு என்ன செய்யறது? திடீர்னு 10 கோடி உங்களுக்கு கிடைச்சி போச்சு, அதிர்ச்சி செத்து போயிடுறாங்க. 10 கோடி ஆ அவன் அவனு சொல்லி கதை. இப்போ இது யாருக்கு? விதியை நம்பாத, விதியை நம்புனா என்னங்க இருக்கு? அல்லாஹ் தந்திருக்கான், அதுக்கு என்ன செய்ய? நானா என்னுடைய திறமையாக இது, அவன் நாடியவர்களுக்கு செலவுதை தருவான் அப்படி எழுதியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவனுடைய பெருமைக்கு நான் சொந்தம் கொண்டாடலன்னா நார்மலுக்கு வந்துடுறேன். இந்த இழப்புக்கு வந்து நான் வந்து என் தலையில் நான் போட்டுக்கிறேன்னா நார்மலுக்கு வந்துடுறேன். இன்னொருத்தன் தலையில் போட்டு விட்டா நம்ம இப்போ நான் நம்மளே மனிதனுடைய சுபாவமே என்ன இருக்குது? தப்பு செய்ய வாத்தியார் கண்டிக்கும் போது சாரி வந்தால் செஞ்சு மாட்டி விடுறமா இல்லையா? மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை அடுத்தால் தலையில் வைக்கிறத வந்து அதை விரும்புகிறான். அதில் தனக்கு ரிலாக்ஸ் கிடைப்பதாக அவன் உள் மனசில் அப்படி இருக்கிறது. அதனால தான் எதை செஞ்சாலும் செய்கிறான், அடுத்தால் மேலே வந்து பொருள்கள் அதாவது ஒரு முள்ளு குத்திட்டா கூட என்ன செய்கிறான், அவன் தான் முள்ளில் போய் மிதிக்கிறான், முள்ளு வந்து குத்தலை. ஆனால் முள்ளு குத்துச்சுன்னு சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், முள் முள்ளாக வந்து குத்துருச்சு இவனை, அது பாட்டுக்கு அது இடத்துல கிடக்குது, இவன் தான் போய் குத்துறான், முள்ளை இவன் மிதிக்கிறான், நான் முள்ளை மிதித்து விட்டேன் தான் அவன் சொல்லணும். இவன் என்ன செய்வான்,
முள் என்ன குத்திருச்சு அப்படித்தான சொல்றான். மனிதனுடைய சுபாவம் என்ன, அடுத்ததுக்கு வச்சுட்டு போயிடும். அப்பதான் நிம்மதி. அவனுடைய உடலுடைய இயற்கையே சொல்லுகிறது இந்த இந்த மாதிரி ஒன்று இருந்தால் தான் அவன் நார்மலாக இருப்பான். வணங்குதா, அது மாதிரி எத்தனை விஷயங்கள், எல்லாம் கல் கல் தடுக்கிருச்சிமா, கல்லாக போய் தடுக்கணுச்சு, இவன் தானே கல்லை போய் தடுக்கிறான். அவன் அது எல்லாமே இவன் செய்து கொண்ட எல்லாமே என்ன செய்வான்னு கேட்டால், பாத்திரம் உடஞ்சிருச்சுமா, இவன் உடச்சு கூட உடஞ்சிருச்சுமா, நான் கீழே போட்டு விட்டேன்னு சொல்லுவானா, நான் பாத்திரத்தை கீழே போட்டுன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், பாத்திரம் அதான் வந்து உடஞ்சிருச்சோ, அது பாட்டு சும்மா தான் இருந்துச்சு, இவன் எடுத்து கீழே போடுறான், இவன் எடுத்து கீழே போட்டு உடச்சு விட்டு என்ன செய்யறான், பாத்திரம் உடஞ்சிருச்சு, பேப்பர் கிழிஞ்சு, இவங்க தான் கிழிப்பான், அதாவது கிழிஞ்சு பேப்பர் கிழிச்சு விட்டு பேப்பர் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு இயற்கையாக ஆன மாதிரி சொன்னா தான் இவனுக்கு ராகத்தான் இருக்குது. மனிதன் வந்து எல்லா போலிலையும் அரபியில் மட்டும் தமிழில் மட்டும் இல்லை, எல்லா பாஷையும் தான் பேசுகிறானு, எல்லா பாஷக்காரனு. அப்போ மனிதனுக்கே உள்ள பலவீனன்னு வழங்குது, அதாவது அவன் வந்து இந்த இந்த பலவீனங்களை தன் மீது போட்டுக்கொள்ள விரும்பவில்லை, தூக்கி எங்கிட்டா போட்டு நம்ம மாட்டு ராக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த இதுக்கு இதுக்கு வச்சுக்கிறாங்கண்ணா, பெரிய விஷயம் சின்னதுக்கு இப்படி பண்ணுறீல, சின்னதுக்கு என்ன பண்ணுற, கல் மேலையும் முள்ளு மேலையும் போட்டு புரியல, இப்போ விதிமலைக்கு போட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் அல்லாஹ் பண்ணணும்னு சொல்லி 57, 22, 23 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் அந்த விதியை நம்புகிற விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும், அழகான ஒரு தெளிவை இஸ்லாம் தருகிற, விதியை நம்பணும். எப்படி நம்பணும், நடந்து முடியும் பொழுது தான் ஏண்டா தொழுவ வரல, விதி இருந்தாலும் தொழுவேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன், அது எதிர்கால விஷயம், எதிர்கால விஷயமா, எதிர்கால விஷயம் நடந்த விஷயத்துக்கு வேணால் என்ன செய்யலாம், அதுக்கு அது காரணம் காட்டலாம். நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அதை வந்து நம்ம விதியின் மேலே பழி போடக்கூடாது. இப்படின்னா நம்முடைய உழைப்பு பாதிக்காது, வியாபாரத்துக்கு போகிறோம் வியாபாரத்துக்கு போவான், தொழிலுக்கு போகிறோம் தொழிலுக்கு போவான், தொழுவு போகிறோம் தொழுவு போவான், நோன்புக்கு போகிறோம் நோன்புக்கு போவான், விதியின் மீது பழைய சுமத்திக்கிட்டு வீட்டில் தின்னு தூங்கிட்டு இருக்க மாட்டான், நோயப்பட்டால் வறுத்து வைத்தியம் செய்வான். அப்படிலாம் நம்ம கூட எல்லாம் இருக்காங்க, பெந்த கோஸ்து மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நோய் வந்தால் வைத்தியம் பண்ண மாட்டாங்க. ஏன், அவங்க விதி நம்பிக்கை அப்படி வச்சுருக்காங்க, வந்தா கடவுள் விட்ட கடவுளுக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அப்படி போட்டுருவாங்க, வைத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம இஸ்லாம் சொல்லித்தருது, அந்த மாதிரி நமக்கு சொல்லித்தரல. அதனால வந்து இந்த விதி விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்ச்சை பண்ண வேணாம்னு சொன்ன இதனால தான் சொன்னாங்க. ஆனால் லாஜிக்காக பேசணும்னா அதுக்கு வந்து தீர்வு சொல்ல இயலாது, இதுவும் இணைஞ்சலா, இது 100% எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்கிது, அதை 100% எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்கிது, எது எது நன்மையாக உண்டா ஏவிக்கிட்டு போ, விதி இருக்குன்னு அதையும் நம்பிட்டு போ, அதையும் நம்பு இதையும் நம்பு, ரெண்டையும் எப்படி நம்புறது, நடந்து முடிஞ்சதுக்கு அதை பேசிக்க, நடக்க வேண்டியதுக்கு இதை பேசிக்க. இப்போ எந்த ஆயத்தையும் நம்ம மறுக்கலை, எந்த ஒரு வசதியும் மறுக்கலை, ஆனால் அதில் ஒரு தத்துவ ரீதியாக நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அது எல்லாம் விளக்குவான், அதுக்குரிய அறிவை நமக்கு தரல, எத்தனை விஷயங்களை விளங்க முடியாமல் நம்ம படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பலவீனங்கள் எல்லாம் படைச்சிருக்கான்னு எடுத்துக்கொள்ளணும். இதை விளங்காத காரணத்தினால்தான் ஒரு பக்கம் கதிரியாக்களும் ஒரு பக்கம் ஜபரியாக்களும் என்ன செஞ்சாங்க, 70களில் உண்டானாங்க. இந்த கதிரியாக்களுடைய முக்கியமான கொள்கை இதுவாக இருந்தாலும் அவங்கள கதிரியான்னு சொல்லிட்ட காரணத்தினால அவங்களுடைய வேறு சில தவறான கொள்கைகள், அந்த கொள்கைகள் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இறைவன் விஷயமாக சில தப்புகள் செய்கிறாங்க. இந்த கதிரியாங்கிற கூட்டம், இந்த கதிரியா ஜபரியாவுடைய இந்த விதி சம்பந்தப்பட்ட டாபிக் முடிஞ்சிருச்சு, இந்த விதி சம்பந்தம் இல்லாமல் வேறு முக்கியமான சில கோட்பாடுகள் அவங்க உலகத்துக்கு முன் வச்சாங்க. அந்த கோட்பாடில் ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு வந்து ஆதியில் இருந்த ஆற்றலோ அறிவோ வேறு மாதிரியான பண்புகள், அல்லாஹ்வுக்கு 99 பண்புகள் இருக்குன்னு சொல்கிறோமே, அந்த பண்புகள் எதுவும் ஆதியிலேருந்து இருந்தது இல்லை, அப்பப்போ தான் உண்டாவது அவனுக்கு, ஆதியிலேருந்து எல்லாத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கலை அப்படிங்கிறது ஒரு புது தத்துவத்தை வைக்கிறாங்க. இதுதான் அவங்கள விதியை மறுக்கிறதுக்கு உதவுது. அல்லாஹ் ஒன்றும் தெரியாமல் இருந்தான்னு சொன்னா தான் விதியை ஒழுங்காக மறுக்க இயலும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு இப்போ உதாரணமாக இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம், இப்போ நம்மளை அழிக்கணும்னு எல்லாம் நினைக்கிறான்னு வைங்க, இதை வந்து முந்திலாம் தீர்மானிக்கிறது இல்லை, இப்போ பார்த்துட்டு இப்போ அழிக்கவும் படி யோசிப்பானா, இப்போ அவங்க அழிச்சிடுவோம் இப்போ தான் முடிவெடுக்கிறானே தவிர ஆல்ரெடி அவன் எடுத்து வைக்கிறது இல்லை. அதாவது இறைவனுக்கு வந்து மனிதனை படைக்கிறான்னு வைங்களேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது தான் படைக்கணும்னு நினச்சானே தவிர ஏற்கனவே இப்படி ஒருத்தர் படைப்பேன் 600 கோடி உண்டாகும் அப்படியெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதான், எந்த விஷயத்தை பற்றி அறிவும் அல்லாஹ்வுக்கு தெரியாது. எப்போ தெரியாது, அது நிகழ்வதற்கு முன்னால் கடவுளுக்கு தெரியாது, அப்பப்போ அவன் தான் முடியும். குரானை கூட அப்படி தான் சொல்லுவாங்க, குரான் நம்ம எப்படி நினைக்கிறோம், அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதி விட்டான் இந்த வேதத்தை, இது முகமது வருவார் அவருக்கு கொடுக்கணும் என்றெல்லாம், அது அல்லாஹ்வுடைய முன்னாடியே எழுதப்பட்ட விஷயம், அதற்கு ஏற்றவாறு அங்கே சம்பவங்கள் நிகழுதுன்னு நம்ம நம்புகிறோம். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குரான் கூட அப்படி கிடையாது,
இந்த பேர் அனுப்பணும்னு முடிவு எடுக்கிறான், பார்க்குறான் இப்போ அனுப்புவோமே இந்த என்ன சரியான காலம் அப்படின்னு அப்போ தான் டிசைட் பண்ணுறானா, ரசூலுல்லா பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவர் அனுப்புவோமா சரியாக வருமா அப்படின்னு யோசனை பண்ணி இவர் ரசூல்னு அனுப்புகிறானா. அனுப்பிட அப்புறம் என்ன யோசிக்கிறானா, இவரை உலகத்துக்கெல்லாம் தூதராக்குவோமா அல்லது மக்காவுக்கு மட்டும் வச்சுக்கிறோமா அப்படின்னு அப்போ தான் டிசைட் பண்ணுறானா. சரி உலகத்தூர் வச்சுக்கிடுவோம், இவருக்கு என்ன இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு உட்காந்து யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு உள்ள வசனம் தர இறக்குவானா, நாளைக்கு என்ன இன்னைக்கு ஏதாவது சொல்லணுமே, இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம், இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலான்னு ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனமும் அப்பப்போ யோசிச்சு மனசு எப்படி சொல்லுவானோ அப்பப்போ யோசிச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டது தானே தவிர ஆல்ரெடி அவன் வந்து எழுதி வைத்து கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் வந்து இன்னும் ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி தான் அல்லாஹ் இருந்தானா. குழந்தைனா குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்குமா, சிந்திக்குமா, விளங்குமா, போக போக என்ன செய்யும், தாயார் தகப்பையான்னு கூட தெரியாது குழந்தைக்கு, போக போதை இவர் தான் வாப்பா இவர் தான் இது அண்ணன் இது வீடு இது சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது இவன் நல்லவன் கெட்டவன் இப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியுது, போக போக பட்டுப்பட்டு தான் தெரிகிறது. அந்த மாதிரி தான் என்ன செய்யுது அல்லாவுக்கும் பட்டுப்பட்டு தான் தெரியும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விதியை மறுக்குன்னு போகணுன்னு நல்லா என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கேற்றவாறு ஒன்று கிடக்க ஒன்று அவங்களை பேச வச்சு டோட்டலாக வெளியேற்றுறான். அதான் அர்த்தம் இது அல்லாவை ஒன்றும் இல்லை வைக்கிட்டாங்க, ஒன்று மற்றவனாக்கி மனுஷனுக்கு லெவலில் கொண்டா நிப்பாடி விட்டாங்க அல்லாவை. இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தையும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாமே எனக்கு அதாவது கானல்லாஹ் ஹாலிக்கன் கபிலாய குழுக்க, படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் படைக்கக்கூடியவனாக இருந்தான், அவனுக்கு அந்த தன்மை இருந்தது. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆத்மா படைச்சாங்கிறாங்க, என்னெல்லாம் படைச்சா நல்லா இருக்கும், எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிளான் பண்ணி ரொம்ப பல மாதிரி யோசிச்சு பார்த்து அடித்து திருத்தி இப்படி செஞ்சு பார்த்துட்டு சரியில்லை இந்த கை அங்கிட்டு தான் நல்லா இருக்குமே இங்கிட்டு இருந்தால் இப்படி நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி பல காரியங்களை பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு திருத்தி திருத்தி அதில் அனுபவப்பட்டுப்பட்டு வேறு மாதிரிலாம் செய்வானோ அப்படி தான் செய்கிறாங்க. அதனால இப்படி சூட படித்தான், இந்த மாதிரிலாம் பண்ணுவானே படைச்சிருக்க மாட்டான்ல, படைச்சு விட்டு பார்த்தான் அவன் இடக்க முடக்காகி போயிட்டான், அப்புறமேல தான் நினைஞ்சான்ல இனிமேல் இந்த மாதிரி இப்ளீஸ் மாதிரி ஆளுக்கெல்லாம் படைக்கக்கூடாதுன்னு முடி, இப்படிலாம் ஒரு லூஸ்தனமாக ஒரு கொள்கையை உலகத்துக்கு வச்சாங்க இந்த கதிரியாக்கள்ங்கிறவங்க. அதுக்கு தொடர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அது, இப்போ இன்றைக்கி யாரும் எந்த முஸ்லீம் அதை சொல்வது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை. அடுத்தவங்களுடைய கொள்கையில் தவறான கொள்கையில் ஒரு கொள்கை என்னென்னு கேட்டால், அல்லாவை பார்க்க இயலாது மறுமையில் கூட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாங்கிறவன் வந்து ஒரு சூனியமாக நினைக்கிறாங்க, அல்லாங்கிறவன் எந்த பார்வைக்குள்ளும் வரமாட்டான். அதுக்கு ஆதாரமாக என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், குரானில் உள்ள ரெண்டு வசனத்தை காட்டுவாங்க. என்ன வசனம், 7:143 அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், மூசா நபி அல்லாட்ட கேட்பாங்க, மூசா நபி அல்லாவிடத்தில் கேட்பாங்க, ரப்பி அருணி அங்குரு இலைக்கு, இறைவா நான் உன்னை பார்க்கணும் உன்னை எனக்கு காட்டுங்கிறாங்க. மூசா நபி அல்லாட்ட நேரடியாக பேசணுங்க, இத்தனைக்கு மூசா நபி யாரு அல்லாவுடைய உரையாடலை கேட்டார்கள் ஆனால் அல்லாஹ் பார்க்கல. அந்த அல்லாட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, ரப்பி அருணி அங்குரு இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், உன் குரலை தான் நான் கேட்குறேன், உன் சத்தம் எனக்கு விளங்குது, நீ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் எனக்கு காட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லந்தராணி ஒரு காலம் என்னை நீ பார்க்க முடியாது, வேண்டுமானால் ஏன் பார்க்க முடியாது என்பது அல்லாஹ் விளக்குறான். பார்க்க முடியாதுன்னு மொட்டையாக சொல்லிட்டு போனாலே முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் எதிர்கால மக்களுக்கு புரிவதற்காக அல்லாஹ் விளக்குனா, உலாக்கின் உங்கள் இளல் ஜபல் அந்த மலையை பார், இப்போ இனிஸ்த கர்ற மக்கானகு புசாபத்தராணி அந்த மலை அதே இடத்தில் இருந்து விடுமானால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹூலில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை காட்டிய பொழுது அந்த மலை மட்டும் மலைக்கு நேரம் அந்த டைரக்ஷன் நினைச்சுனா லேசர் வச்சு அடிக்கிற மாதிரி இவருக்கு படாமல் நம்மளே லேசர் வச்சு அடிக்கலாம்ல, இந்த மாதிரி லைட்டை போட்டு எல்லார் மலையும் படுற மாதிரி அடிக்கலாம், நம்ம லேசர் லைட்டை வச்சு என்ன செய்யலாம், கரெக்டாக உங்கள் கண்ணில் மட்டும் படுற மாதிரி அடிக்கலாம்ல, உங்கள் மூக்கில் மட்டும் ஒரே ஒரு பல்லில் மட்டும் படுற மாதிரிலாம் என்ன செய்யணும், நம்மளே லேசர் கதிரை கண்டுபிடிக்கும் போது அல்லாவுக்கு முடியாது. அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவரையும் வச்சுக்கிட்டு மலையையும் வச்சுக்கிட்டு அவனுடைய ஜோதியை சார்பாக அடிக்கிறான், விரிச்சு அடிக்காமல் இப்போ நேரம் என்ன செய்யறான், மலைக்கு நேரம் அவனுடைய ஒளியை பாய்ச்சிக்கிறான், பாய்ச்சின உன்ன ஜாலஹு தக்கா, மலை தூள் தூளாக ஆனது, ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார், அவனுடைய வெளிச்சத்தை அந்த பவரை அந்த ஒளியை தாங்க முடியாமல் மலை தூளானது. அப்போ தான் மூசா நபி விளங்கிக்கிட்டாரு, அல்லாஹ் பார்க்கணும்னாலே கதை முடிஞ்சு போச்சு, அவன் ஒளியை நம்மளை காட்டிவிட்டு அவன் ஒளிமயமானவன், அவன் நம்மளுக்கு காட்டுனான்னு வைங்க நம்ம இருக்கவே மாட்டோம், நமக்கு செஞ்ச கருணை தான் பார்க்காம இருக்கிறது, பார்க்கறது கருணை கிடையாது, அல்லாவை பார்க்காமல் இருப்பது பெரிய கருணை, பார்க்குற மாதிரி அவன் இருந்தான்னா உலகமே அது எல்லாமே அழிஞ்சு போயிடும், அந்த ஜோதியை அந்த வெளிச்சத்தை ஒரு கிரகணம் பிடிக்கும் போது அதை பார்க்காதங்கிறானுவோ, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு பிரைட்டாக உள்ள அல்லாவை போட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
ஏழாவது அத்தியாயத்தில் 143 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ் பார்க்க இயலாது, அல்லாஹ் பார்த்து நம்ம அழிஞ்சே போயிடுவோம், அல்லாஹ்வை மறுமையிலும் பார்க்க இயலாது. இது இம்மைக்கு சொல்லப்படுது, ஆனால் மறுமையில் பார்க்கலான்னு வேறு ஆதாரங்கள். இவன் என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், இந்த உலகத்தில் பார்க்க முடியாத மாதிரி நாளைக்கு மறுமையில் எழுப்பின பிறகும் கூட அல்லாஹ் பார்க்குறதுங்கிற டாப்பிக்கே கிடையாது, முடியாது என்று அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணார்கள். அதே மாதிரி 6வது சூராவில் 103வது வசனத்தில் லா துத்ரிகுஹு அப்சார், எந்த பார்வைகளாலும் அவனை அடைந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. பார்வைகள் அவனை அடையாது, வஹுவ யுத்ரிகுஹு, அவன் தான் பார்வைகளை அடைகிறான். அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம கண்ணுக்கு அவன் தெரியல, காட்ட மாட்டேங்கிறான், தாங்க மாட்டேங்கிறதுனால காட்டுறது இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட 6, 103 இது ரெண்டே எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இந்த கதிரியாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுவை இந்த உலகிலும் பார்க்க இயலாது, மறுமையிலும் பார்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இது குரானில் உள்ளது, இதை மறுக்க இயலாது. அவர்கள் சொன்ன ஆர்குமெண்ட் சரிதான். எப்போ சரி, இதுக்கு மாற்று கருத்து வராவிட்டால் சரி. இதுக்கு வந்து மாற்று கருத்து வரலை, வேறு வசனங்கள் எதுவுமே வரலன்னு வைங்க, அப்போ சரிதான், அல்லாஹ் இந்த உலகத்திலையும் பார்க்க இயலாது, மறுமையிலையும் பார்க்க இயலாது என்று தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 75வது சூராவில் 22-23 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹுன், சில முகங்கள், யௌமயதின், அந்த நாளில், இங்கே இல்லை, யௌமயதின், அந்த நாளில், எந்த நாளில், எல்லாரையும் திரும்ப அல்லாஹ் எழுப்புவான்ல, அந்த நாளில், நாதிரத்துன் இலா ரப்பிஹா, தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த நாளையில் சில முகங்கள் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும். எந்த நாளில், நம்ம அழித்து மறுபடி எழுப்பப்படுவோமே, நம்ம அழிக்கப்பட்டு மறுபடி உயிர் கொடுத்து எழுப்புவானே, அந்த நாளில் மகிஷரில் நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த மன்றத்தில் சில முகங்கள் ரப்பை பார்க்கும், இறைவனை பார்க்கும். பார்த்து நாளிரத்துன், மகிழ்ச்சியில் திளைக்கும். இந்த பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்கும். இது குரானில் 75வது சூராவில் 22-23 இருக்குது. அதை ஏற்றி இதை மறுக்க இயலுமா? அதுவும் குரான் தான். பார்க்க இயலாதுன்னு சொல்கிறதும் குரான் தான், பார்க்குவீங்கன்னு சொல்கிறதும் குரான் தான். அப்போ நம்ம எப்படி விளங்கிறனே, இதில் அந்த நாளையில்ன்ற ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாம் சொல்கிறான். அப்போ அங்கே வந்து பார்க்க இயலும், அங்கே பார்த்தா எரிஞ்சு போக மாட்டோமா? அங்கே தான் பாடியே வேற இல்லை, இங்கே உள்ள பாடி 60 வயசுக்கு போயிடுத, 70 வயசில் மண்டை போட்டுருத, அங்கே உள்ள பாடிக்கு சாவே இல்லையே, திருப்பி ஒரு காலில் எழுப்புறான. அப்போ நம்மளை இதே மாதிரி எல்லாம் படைக்கிறான் இல்லை, இதை விட 100,000,000 மடங்கு பவர் உள்ளவர்களாக படைக்கிறான். இப்போ நம்மளை இப்போ படைச்சிருக்கிறானே, இந்த படைப்பு என்ன, நம்முடைய செல்கள்லாம் செத்து போய்கிட்டு இருக்கிறது, போயினால நமக்கு முதுமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறோம். அப்போ நம்மளுடைய டயர்டாகிறோம், பலவீனமாகறோம். எல்லாம் என்ன செய்கிறான், நம்முடைய எந்த செல்களும் சாவாமல் ஒரு வித்தியாசமாக நம்மளை படைக்கிறதுனால தான் நிரந்தரமாக இருப்பீங்கிறான். சொர்க்கத்துக்கு போனால் நம்ம எப்படி இருப்போம், நிரந்தரமாக இருப்போம். நிரந்தரமாக இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ம படைப்புடைய வலிமை கூடி போச்சுல, இப்போ வலிமை கூடின படைப்பை போச்சுல, அந்த படைப்புக்கு அந்த ஒளியை தாங்க இயலும். மறுபடியும் எல்லாம் படைக்கிறான, அந்த கண்ணே வேற, அந்த காதே வேற, அந்த உடம்பே வேற, சாப்பிட்டா வெளிக்கு போகணும் இங்கே, அங்கே அந்த மேட்ரே கிடையாது, சிறுநீர் கழிக்கணும் இங்கே, அங்கே அந்த மேட்ரே கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டான முறையில் எல்லாம் படைக்கிற காரணத்தினால அங்கே பார்க்க இயலும், இங்கே பார்க்க இயலாது. அப்படின்னா நம்ம இதையும் ஏற்று அதையும் ஏற்றுக்கணும். குரானை ஏற்றுக்கிற மெத்தட் என்ன, இந்த வசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்க இயலாதா, இயலாது தான். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாடியை கொண்டு, இந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது, அழிஞ்சு போயிடுவோம். மறுமையில் இறைவன் நம்மளை எழுப்பும் பொழுது இதை விட அவர் சிறந்த ஒரு படைப்பாக நம்மளை எல்லாம் எழுப்புகிற காரணத்தினால் அந்த கண்ணை கொண்டு நம்ம பார்ப்போம், அந்த கண்ணுக்கு ஒரு கேடும் செய்யாது. அதுக்கு தகுந்த பவரை அவனே தந்துடுவான், நமக்கு அந்த பவர் அவனே தந்துடுவான் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் இருக்காது. அதே மாதிரி வந்து 83:15 அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னகும் அர் ரப்பிஹிம் லமஹ்ஜூபூன், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், தங்கள் இறைவனை பார்க்க முடியாதவாறு தடுக்கப்படுவார்கள். நல்லவன் பார்ப்பான், கெட்டவனை பார்க்க விடமாட்டேன், அந்த பாக்கியத்தை தரமாட்டேன் என்று அல்லாஹ் நல்லவன் பார்ப்பான் என்பதை சொல்கிறான். 83:15 சொல்கிறான், என்ன சொல்கிறான், கெட்டவனை பார்க்க இயலாதுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்கிறாங்க, நீங்கள் நியாய தீர்ப்பு நாளையில் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள், எப்படி பார்ப்பீர்கள், முழு நிலவை, பௌர்ணமி நிலவை எப்படி பார்ப்பீர்களோ, பார்க்கும் பொழுது யாரும் யாருக்கும் மறைக்காமல் பார்ப்பீங்களா இல்லையா. ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சேரை போட்டுட்டு தலையை உட்கார்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு மறைக்குவான். ஆனால் வானத்தில் உள்ள நிலவை எல்லாரும் பார்க்குறீங்க, எவனாச்சுட்டேன் நிலவு தெரியல, தலையை குடினான்னு சொல்லுவானா?
நிலவை பார்க்கறதுக்கு யாரும் யாருக்கு மறைக்க இயலுமா? சூரியன் நம்ம பார்க்குறோம், ஏ சூரியன் தெரியல உட்காரான்னு சொல்ல முடியுமா? அப்போ சூரியனை வந்து எவனை எவனுக்கு மறைக்குவானா? சந்திரனை எவனை எவனுக்கு மறைக்க இயலுமா? மறைக்க இயலாது. நான் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் மறைக்கலாம், ஒரு ஆள் எந்திரிச்சாருன்னு வைங்க, ஆ தெரியல உட்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் என்னையை மறைக்க இயலும்? அங்கே ஆகாயத்தில் உள்ளது மறைக்க இயலாது. அப்போ இறைவனை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பார்ப்பீங்க. அவ்வளோ பேருக்கு இப்படி நெரிசல்லாம் வராது. சூரியனை பார்க்குற நெரிசலாக இருக்குன்னு சொல்லுவோமா? இங்கே உட்காரவன் பார்க்குற மாதிரி தான் சவுதியில் உட்காந்துன்னு பார்ப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தெரியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல, முழு நிலவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை நியாய தீர்ப்பு நாளிலே பார்ப்பீர்கள். யாரும் யாருக்கும் மறைக்க மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் 554, 573, 485, 4851, 7434, 7436 ஆகிய வசனங்களில் நாம் இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு அவங்களுடைய தப்பான கொள்கை. இறைவனை காண, இறைவனை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இறைவனை காண முடியாது மறுமையில் கூட, அது ஒரு தப்பு. இவங்களுடைய அடுத்த ஒரு தப்பான கொள்கை என்ன, இந்த கத்ரியாக்களுடைய இன்னொரு தப்பான கொள்கை என்னென்னு கேட்டால், வந்து தப்பு செஞ்சு பாவம் செய்கிறன்ல, பாவம் செய்கிறவனுக்கு நிரந்தர நரகம். நம்ம என்ன சொல்கிறோம், மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம். அப்படி தான் குரான் சில ஆதாரங்கள் இருக்குது. எப்படி பிரிக்கிறோம்? இறைவனை நம்புனவன் மூமின், இன்னொருத்தன் வந்து காஃபிரு முஷ்ரிக்கு, அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவன், அல்லது நிறைய கடவுள்களை வணங்குறவன், அவன் அவன் ஒரு குரூப்பு, இறைவனை நம்புகிறவன் ஒரு குரூப்பு. இந்த இறைவனை நம்பியவர்களை ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லா வணக்கங்களையும் ஓரளவுக்கு ஒழுங்காக செய்து முதல் முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவாக பிரிக்கிறோம். பாவங்கள் செஞ்சு அது இறைவனால் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போய்விட்டு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு விட்டு அப்புறமேலே சொர்க்கத்துக்கு போகிறவங்க, இப்படி மூணாக பிரிக்கிறோம். அதாவது நரகத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போகிறவங்கள் ஒன்று தான், சொர்க்கத்துக்கு போகிறவன் தான். நரகத்துக்கு போகிறவனை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டாக பிரிக்கிறோம். நரகத்தில் போய் கடந்துக்கிட்டே இருக்கிறவன் ஒரு குரூப்பு, செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து சொர்க்கத்தில் சேர்க்கப்படுறவன் சொல்லி மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு ஏராளமான ஹதீஸுகள் சான்றாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் கூட நரகத்தில் இருந்து உரிய தண்டனையை பெற்ற பிறகு வெளியேற்றப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் 6560 ஹதீஸில் இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை, தொழிக் கோதுமை அளவுக்கு, தீட்டப்படாத கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனையும் உரிய தண்டனை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்றா சேர்ப்பான். யாருடைய உள்ளத்தில் தீட்டிய கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனை கூட கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துருவான். யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, புரியுறதுக்காக சொல்கிறாங்க, ஈமான் இருக்கிறதோ அவன் கூட என்ன செய்வான், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு விட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 44வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கணும்? சொர்க்கத்திற்கு போகிறவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்துக்கு போகிறவர்களில் நிரந்தரமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அவங்கவுங்க தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு விட்டு சொர்க்கத்துக்கு வரவங்களும் இருக்கிறார்கள்னு முடிவெடுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க புது கொள்கையை, நரகத்துக்கு ஒரு ஆழத்துக்கு போட்டான்னு வைங்க, அவ்வளோதான், அவ்வளோதான், அவன் அவன் வந்து பர்மனெண்டாக கிடப்பான். அதாவது சொர்க்கத்துக்கு போனவன் சொர்க்கந்தான், நரகத்துக்கு போன நரகந்தான். ஒருத்தன் அல்லாவே இல்லைங்கிறான், ஒருத்தன் தொழுக நோம்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு அல்லாவை நம்புகிறான், ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறாங்க. நரகத்துக்கு போகிற விஷயத்தில் இவனை போட்டாலும் கடைசி வரைக்கும் கிடப்பான், அவனை போட்டாலும் கடைசி வரைக்கும் கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி வேறுபாடு இல்லை என்று ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு வைக்கிறாங்க. அது தப்பு. இவனை மூமின் என்று சொல்லக்கூடாதான், முஸ்லீமாக இருந்து கொண்டு